சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஜூன் 18 அன்று கள்ளச்சாராயம் குடித்து 200 மேற்பட்டோர் உடல்நலம் பாதித்து ஹாஸ்பிட்டல்களில் சேர்க்கப்பட்டனர். விழுப்புரம் அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மற்றும் தனியார் ஹாஸ்பிட்டல்களில் சிகிச்சை பெற்றவர்களில் அடுத்தடுத்து 65 பேர் இறந்தனர். தமிழகத்தையே உலுக்கிய இந்த கள்ளச்சாராய வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். கள்ளச்சாராயம் விற்றதாக கைதான சின்னதுரை, ராமர், ஜோசப் ராஜா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 23 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். இதற்கிடையே சங்கராபுரம் அடுத்த சேஷசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த 57 வயது கண்ணன் ஜூன் 20 திடீரென மூச்சு திணறல், வாந்தி, மயக்கமேற்பட்டு கள்ளக்குறிச்சி தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் இறந்தார். அவரது உறவினர்கள் கண்ணன் உடலை சேஷசமுத்திரம் சுடுகாட்டில் புதைத்தனர். கள்ளச்சாராயம் குடித்ததால் தான் கண்ணன் இறந்ததாக அவரது மனைவி கலெக்டரிடம் மனு அளித்ததால் கண்ணன் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தனர். அவரும் கள்ளச்சாராயம் குடித்தது உறுதியானதால் பலி 66 உயர்ந்தது. இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த சிவராமன் இன்று காலை இறந்தார். இதனால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை 67 உயர்ந்துள்ளது.